நேரடியாக ஒரு உரண்டையை இந்த பூமியை உருவாக்கும் போது ஸ்ட்ரைட்டாக மனுஷனெலாம் அனுப்ப முடியாது. இப்போ நம்ம வாழ்கிற இந்த பூமியை 7 முறை அழிக்கப்பட்டு 8வது முறை ப்ராசஸில் இருக்குது. இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த விஸ்வாங்கிற வாயை விளக்குனா வெள்ளையாக ஒரு உருவம் தெரியும். நீங்கள்லாம் அதை தான் வந்து பேய் அது இதுன்னு சொல்லுவீங்க. கருவராஜ சித்தர் இருக்கார்ல, அவர் தான் அந்த கோயிலை கட்ட சொல்லி ராஜராஜ சோழனை கபல் பண்ணார். ஏன்னா ராஜராஜ சோழன் எப்பவுமே போரில் தான் இருப்பான். இதுக்காக வந்து இன்னைய ராஜஸ்தான் பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து ஒரே கல்லும்பாங்கல்ல, அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வரும்போது 10,000 கிராமம் அழிஞ்சிச்சுங்கிறாங்க. கருவராசத்துக்கு என்னென்னா அவருக்கும் 12 சீடர் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சமஸ்கிருதத்தில் இருக்கிறதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்தார் மந்திரங்களை. கடைசியில் வந்து ராஜராஜனுக்கும் கருவராருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்னென்னா இவர் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரத்தை சொன்னங்கிறார், ராஜராஜன் அவர் தமிழில் தான் பண்ணுங்கிறார். அரச குடும்பத்தைச் சேர்ந்த எவனும் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடாதுங்கிற ஒரு சாபத்தை விட்டுட்டு இறங்கி போனார். அதோடு மனம் முடிஞ்சு போயிட்டார் ராஜராஜன். அவர் பேரில் நடக்கலையே, அது அவர் பையன் வந்தானே பண்ணார். 1,00,000 ஆன்மாக்களோட 1,00,000 வேம்புகள், வேம்புனா வேப்ப மரம் இருக்குல்ல, அந்த வேம்புகள், 1,00,000 மண்புழுக்கள் இதோடு இறங்குவாங்களாமா. இறங்கி முதல்ல, ஏன்னா அழிக்கப்பட்ட பூமியில் வந்து மனித உடல்கள், மிருகங்கள், ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதையெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணுவாங்க. இல்லை, ஆதாம் ஏவாளுங்கிறது முதல் மனிதன் அல்ல, முதல் பெயர். அது எப்படி சொல்கிறேன்னா, வாகமான நண்பர் இருக்கிற விஷயங்களை பேர் ரொம்ப மறக்குவோம். இந்த நிகழ்ச்சியை நம்ம சந்திக்க இருக்கிறது திரைப்பட இயக்குனர் பார்க்கவன். இந்த உலகில் வாழ்ந்து மறைந்த பல ஜாமாவாளர்களின் ஆன்மாக்களுடன் 20 ஆண்டு காலத்துக்கு மேலாக பேசிக் கொண்டிருப்பவர். அவருடன் பேசுவதன் மூலம் பல விடை தெரியாத கேள்விகளுக்கான பதிலை தேடி பார்க்கலாம். உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி. வணக்கம். இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த யாருடைய ஆன்மாக்கள் கூட எல்லாம் பேசியிருப்பீங்க? நிறைய பேசியிருக்கேன் சொல்றேன். தாமஸ் அல்வா எடிசன், நியூட்டன், இவான் சுவாங், கலைவாணி அன்னை, மதர் தெரசா, காஞ்சி பெரியவர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, எல்டிடி பிரபாகரன், தாட்சாயினி, மோசஸ், காசி விசாலாட்சி, 2ஆம் கலீஃபா, அபூபக்கர் சித்திக், சிவவாகியர், இவர் வந்து ஒரு சித்தர் சிவவாகியர், அப்புறம் கருவுரார், ஆபிரஹாம் லிங்கன், கென்னடி, டயானா, மர்லின் மன்றோ, ஹிட்லர், சுஜாதா, பாலச்சந்தர், பரதன், பாலுமகேந்திரா, எஸ்எஸ் வாசன், ஏவிஎம் செட்டியார், தேவர், ஹிந்தி திரைப்பட ஜாம்பவான் ராஜ்கபூர், விட்டாலாச்சியார், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மேக்சிமம் எல்லாரும் ஒரு 300-400 ஆன்மாக்கள். நீங்கள் தமிழ் சமயத்தில் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம் வரலாற்று ஆராய்ச்சியாளர் சுபாஷினி அவங்களுக்கு. அவங்க சொல்லியிருந்தாங்க, மனிதனுடைய தோற்றம் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து தான் தோன்றியிருக்கு அப்படின்னாங்க. மனித தோற்றம் பற்றி நீங்கள் உங்கள் ஆன்மாக்கள் கூட பேசும்போது வாங்கின தகவல் இருந்திருக்கா? நிறையா இருக்குது. அதுதான் அந்த பிரபஞ்ச ரகசியம் தான் வாங்கியிருக்கேன். மொத்தம் 39 புத்தகங்களும் அது சம்மந்தப்பட்டது தான். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திங்க, எனக்கு வந்து படிப்புங்கிறது பள்ளி படிப்பு, சரிங்களா? ஸோ நான் எந்த புத்தகத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதோ எதையும் அதனால என்கிட்ட கிடையாது. நான் வந்து சினிமா துறை ஆராய்ச்சி, 11 வயசுலேருந்து இப்போ வரைக்கும் சினிமா தான் நான் இயக்குனராக இருக்கேன். இந்த ஆன்மாக்களோட தொடர்பு கிடச்சதுக்கப்புறம் சினிமாவை பற்றி கேட்குறது, வாழ்க்கையை பற்றி கேட்குறதுன்னு இல்லாமல் பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுமா, ஆவலில் தான் உட்காந்தேன். ஸோ அதுக்கான காலகட்டங்கள் கொஞ்சம் நடந்துச்சு. இப்போ அவங்க கொடுக்கறது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நூலை படிச்சுட்டு அதிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தீங்க, இது தப்பு கிடையாது. ஆனால் எனக்கு கிடைச்சதெல்லாம் எப்படின்னா, பதிவு செய்யப்பட்ட பூமியின் வாழ்க்கை முறை பதிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கூட பதிவு தான். ஸோ அந்த பதிவை பார்த்து எப்படி நடந்துச்சு, இந்த பூமியில் என்னென்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது, பட் கண்டென்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ முதல் மனிதன் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறாங்க. நேரடியாக ஒரு உரண்டையை இந்த பூமியை உருவாக்கும் போது ஸ்ட்ரைட்டாக மனுஷனெலாம் அனுப்ப முடியாது. இப்போ நம்ம வாழ்கிற இந்த பூமியை 7 முறை அழிக்கப்பட்டு 8வது முறை ப்ராசஸில் இருக்குது. அது முதல்ல தெளிவாகிக்கணும். அதனால தான் பூமிக்கடியில் தோண்ட அது கிடச்சிது இது கிடச்சிது அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, போன முறை உழுக்குதலில் அமுக்கப்பட்ட விஷயங்கள். ஸோ அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 1 முறை உழுக்கப்பட்டு 7 முறை உழுக்கப்பட்டுச்சா, அந்த உழுக்கி முடிஞ்சோன்னா 1,00,000 ஆண்டுகள் வந்து அதை காயப்போட்டுருவாங்க. இந்த பூமியை மொத்தமாக ஓசோன் ஒரு துளி கூட இல்லாத அளவுக்கு பார்த்துப்பாங்க.
ஏன்னா ஓசோன் எங்கே இருந்தாலும் ஓப்பனாக இருந்தால் அது எல்லாமே விஷமாயிடும். இது வந்து சயின்ஸாக அவங்க சொல்கிறோம். அப்போது இந்த பூமியில் இனிமேல் வந்து இறங்கலாம், இந்த பூமியை உழுது விடு அப்படின்னு சொல்லி ஆன்மாக்களுக்கு கட்டளை வருமா. அப்போ அந்த மாதிரி வரும்போது ஒரு மிகப்பெரும் பொறுப்பாளர்கள் வந்து நம்ம இப்போ எப்படி வந்து இங்கே வந்து ஒரு தலைமை பிரதமர் ஜனாதிபதிங்கிற மாதிரி அங்கே வந்து பொறுப்பு மிகுந்த மனிதர்கள் ஒரு 100,000 ஆன்மாக்களோட 100,000 வேம்புகள், வேம்புன்னா வேப்ப மரம் இருக்குல்ல அந்த வேம்புகள், 100,000 மண்புழுக்கள் இதோட இறங்குவாங்களாமா. இறங்கி முதல்ல ஏன்னா அழிக்கப்பட்ட பூமியில் வந்து மனித உடல்கள், மிருகங்கள், ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இதையெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணி இந்த மனித உடல்களை வந்து மிகப்பெரும் காற்றுகளை வச்சு அடித்து 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 ஒரு ஓரமாக தள்ளி வைப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு 5 இடங்களை தேர்வு பண்ணுவாங்க, 5 இடம் 6 இடம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குற மலைகள் சுற்றி இருக்கு பார்த்திங்கன்னா. இது எல்லாமே மனித குவிய பிணக்குவியலுடைய வளர்ச்சி தான் அந்த மனித மலைகள். அதே மாதிரி ஆயுதங்கள் நிறையா இருக்கும். ஒவ்வொரு டைமும் இறுதி யோகம் நெருங்கும்போது நாட்டுக்கு நாடு சண்டை அதெல்லாமே நடக்கும். அந்த ஆயுதங்களை எல்லாம் வந்து ஒரு குரூப் வந்து இதே மாதிரி தள்ளி ஒரு சில இடங்களை தேர்ந்தெடுத்து ஆன்ம பலத்தோடு எவ்வளோ உள்ள அமுக்க முடியுமோ அமுக்கி வைப்பாங்க. அது ஒரு காலத்தில் அந்த அழுத்தம் தாங்காமல் ஏதாவது ஒரு விஷயம் வெடிக்கும்போது எரிமலைகளாக இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம்ல இதுதான் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பூமி உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் ரெடி பண்ணோன்னா கடலை பிரிப்பது அப்படிங்கிறது ஒரு அலமாட்டு இருக்கு. அதுதான் நம்ம வந்து மீனாட்சி அன்னைன்னு சொல்கிறோம்ல, கடலாட்சிங்கிறது மீனாட்சி அம்மா. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா கடவுள், எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொறுப்பாளர், அவ்வளோதான் ஆன்மாக்கள் சொல்கிறோம். ஸோ அந்த அம்மா இந்த முறை எத்தனை கண்டங்களாக பிரிக்க வேண்டும், பெருங்கடல் எது சிறுங்கடல் எதுன்னு சொல்லி தெளிவாக கடலை பிரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் பிரித்து முடித்தோன்னே சரி மனிதனை இறக்கலாம், ஜீவராசிகள் ஒரு 500 வகையான பறவைகள் தாவரங்கள் இதெல்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக உயிர் வாழுதான். ஓசோனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஓசோனை க்ளோஸ் பண்ணும்போதே 245 வகையான காற்றுகளை உள்ள அனுப்புகிறாங்க. அதோடு சேர்ந்து வைத்தீஸ்வரனுங்கிற ஒரு பொறுப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த மனிதனுக்கு என்னென்ன வியாதி வர வேண்டும் அதற்கான விஷயங்களையும் உதவியாளர்களை வச்சு உள்ள அனுப்புகிறான். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சோன்னே சரி ஓகே எப்படி முதல் மனிதன் அனுப்புறது அப்படிங்கும்போது லோடியான ஒரு செடி இருந்திருக்கு அந்த காலத்தில். அந்த செடியோட தன்மை என்னென்னா 10 மாதம் தன் விதைகளை வந்து வச்சுருக்கும். 10 மாதத்துக்கு அப்புறம் அது பஸ்ட் அவுட் ஆகும். ஆகும்போது இந்த அதிலிருந்து எல்லாமே அந்த விதைகள்லாம் வெளியே வரும். ஒரு 3 மாதம் வந்து பால் சொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அந்த செடி மூலிமா தான் முதல் முதலில் ஒரு பெண் ஆன்மாவை அதுக்குள்ளே இறக்குறாங்க. ஸோ பூமிக்கு வந்த முதல் ஜீவன் பெண் தான். அதனால தான் தாய்வழி சமூகம் நம்மளுடைய பூமி, நம்மளுடைய பூமி வந்து தாய்வழி சமூகம். அந்த ஆன்மாவை வந்து விஸ்வாங்கிற ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விஸ்வாங்கிற ஒரு வாயு வந்து இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட மிக்ஸ் ஆகிருக்கும். அந்த விஸ்வாங்கிற வாயை விளக்குனா வெள்ளையாக ஒரு உருவம் தெரியும். நீங்கள்லாம் அதை தான் வந்து பேய் அது இதுன்னு சொல்லுவீங்க. ஸோ ஆன்மாக்களை மறைக்கிறதுக்காக அந்த வாயு கலந்துருக்கும். இப்போ அந்த வாயுவை விளக்கி கொண்டு ஆன்மாக்கள் அந்த குழந்தையை பாதுகாப்போம் அது வளர்கிற வரைக்கும். ஸோ இப்படி அங்கங்கே இந்த செடிகள் மூலிமா ஆன்மாக்களை கீழே இறக்கிட்டே இருப்பாங்க பெண் ஆண் அப்படின்ட்டு. இதெல்லாம் வளர்ந்து அது வாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்குள்ள மொழி இருக்காது, எந்த உணர்வும் இருக்காது, கையில் கிடைக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அது விஷக்காக இருந்தால் செத்து போகிறது. இந்த ட்ராவலிங் போயிட்டே இருக்கும். இப்போது உடல் வளர்ச்சி வர 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 என்ன ஆகும்னா, ஸோ ஆணுக்கான வளர்ச்சி பெண்ணுக்கான வளர்ச்சியெல்லாம் இருக்கும். இப்போ இந்த உணவுக்காக அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஒரு உணவுப் பொருளுக்காக ஒரு ஆணும் பெண்ணும் சண்டையிட்டாங்க. ஸோ கட்டி பிடிச்சி உருளும்போது அந்த உணர்வு அவங்களுக்கு வெளிப்பட்டு அதன் மூலிமா முதல் உடல் உறவு ஆரம்பமாச்சு. அந்த உடல் உறவு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கு. ஒரு கூட்டத்தில் மட்டும் அடிக்கடி இவங்க சண்டை போடுறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு எட்டி பார்க்கும்போது இப்போ எல்லாருமே சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த பெண்ணுடைய வயிறு ஆட்டோமேட்டிக்காக பெருசாகுது, அவளுக்கு ஒன்றும் புரியல. ட்ராவலிங் போயிட்டே இருக்கும்போது அவளுக்கு குழந்தை பிற கத்தரா, குழந்தை வெளியே வந்தோன்னா தெரிச்சு ஓடுறானுங்க எல்லாரும். என்னன்னா ஒரு உருவத்தை உள்ளுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வர மாபெரும் சக்தி பெண் அப்படிங்கிற பயம், அப்புறம் எல்லாம் அந்த குழந்தைய வந்து போட்டு வந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசும்போது அந்த தாய்மை வந்து அந்த குழந்தைய எடுத்து போடுது. அது போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வாய் வந்து மார்பகத்துக்கு சென்று பால் குடிக்குது. அது ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஸோ பெண் வந்து
ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்தவன் என்னைக்கு புரிஞ்சுதோ அவன் மேலே மரியாதை வர ஆரம்பிச்சுது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்தோடனே இந்த செடியோடைய ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ மனிதனுக்கு வந்து இது வரும் அப்படின்னு. இப்போ என்னென்னா இவங்களுக்கெல்லாம் அந்த இரவுகளில் போயிட்டே இருப்பாங்கல்ல, எங்கெல்லாம் கடற்கரை இருக்கோ அது வரைக்கும் போவாங்க, அதுக்கு மேலே போக தெரியாது. அதனால தான் இன்றைக்கி கடற்கரையை ஒட்டி நிறையா நாகரிகம் வளர்ந்துடும். ஸோ இவங்க இரவு தூங்கும்போது அப்போல்லாம் முள்ளம்பண்ணின்னு ஒன்று இருக்கும், அது என்ன பண்ணணும்னா இரவில் வந்து ஆணுடைய குறியை கடித்தான், கடித்தாவன் கதறுவான். பெண்ணுக்கு வந்து மார்புகள பால் வருதுன்னு தெரிஞ்சோன்னே இரவில் போய் அந்த பெண்ணை போய் ஆண் தொல்லை பண்ணுவான். ஸோ இவங்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவள் வந்து ஒரு மரப்பட்டையை வச்சு கட்ட ஆரம்பித்தான். இவன் என்ன பண்ணான், இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஒரு மரப்பட்டையை கட்டினான். ஸோ அந்த பெண் வந்து உறுப்பில் வந்து புழுப்பூச்சி பெருவில் அவளும் கீழே கட்டினான். ஸோ மறைக்கப்பட்டவுடன் ஆணுக்கு அதை பார்க்க வேண்டுங்கிற சிந்தனை வந்துச்சுரா அப்படிங்கிறாங்க. ஸோ அதை பார்க்கணுங்கும் போது அவன் வந்து அந்த பெண் அதை எடுத்துக்கொண்டு வா, இதை எடுத்துக்கொண்டு வான்னு சொல்லி பெண் அமர்ந்த இடத்துல இருந்து உண்ண துவங்கினாள். ஸோ பெண் தான் வழி நடத்தினாள். வாவ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. உலகின் முதல் மனிதன், முதல் ஆண், முதல் பெண் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பல பேர்கள் இருக்கலாம், இப்போ ஆதாம் ஏவாளு மாதிரி கூட சொல்லலாம். இல்லை, ஆதாம் ஏவாளுங்கிறது முதல் மனிதன் அல்ல, முதல் பெயர். அது எப்படி சொல்கிறேன்னா இப்போ இந்த கூட்டங்களாக இருக்குல்ல, இது வந்து அப்போ அப்போ தான் குறைஞ்சிருக்கு, அங்கங்கே பிரிஞ்சு 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 போவாங்க. இதே மாதிரி நம்ம இப்போ கடற்கரையில் வந்து சுனாமி வந்துச்சு, காட்டாற்று வெள்ளம் வந்துச்சுங்கிறாங்களா, அந்த மாதிரி சுனாமி மாதிரி காட்டாற்று வெள்ளம் வரும். அப்போ மனிதர்கள் உறங்கிட்டு இருப்பாங்க, அடிச்சுட்டு போயிடும். அடிச்சுட்டு போனதில் ஒரு பெண்ணு மானும் இன்றைய ஆஸ்திரேலியா, இன்றைக்கி இருக்கிற ஆஸ்திரேலியா அந்த பகுதியில் ஒதுங்குறாங்க. ஒதுங்கி ரெண்டே பேர், அவ்வளோ பெரிய பரப்பளவு. ஸோ ஒன்றுமே அவங்களுக்கு என்ன பண்ணு தெரியாது. அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் போயிடுவான். போனோன்னே அந்த இருட்டும் போது ஒரு சின்ன பயம் வரும்ல, அப்போ ஒரு துணை தேடும்போது இவன் அந்த பெண்ணை நோக்கி வால் 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 சவுண்டு, மொழி கிடையாது, வால் வால்மா அவள் வந்து தாம் 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 தான் ஒரு சவுண்டு கொடுப்பான். ஸோ அந்த சவுண்டை வச்சு ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க. அப்போ அங்கே வந்து பறவை இனங்கள் ஜாஸ்தி, அப்போ கிளிகள்லாம் வந்து 4 அடி 5 அடி இருக்கும். கிளி வந்து கவனிக்கும், வால் வால் ஆதாம் ஓகே, அது வந்து பார்த்துட்டு அந்த மொழி அது கற்றுக்கும். கிளிக்கு மட்டும்தான் சொல்வதை திருப்பி சொல்லக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ இந்த கிளி என்னன்னா சீசனுக்கு இடம் விட்டு இடம் பெயரும், அதோடைய பழக்கம் அது. அப்போ இதே உருவத்தில் வயதான அந்த உருவத்தை பார்க்கும்போது போய் ஆதாம் தாம் தாம் அது உட்காரும். லேடிஸை பார்த்தோன்னா வால் வால்னு உட்காரும், ஓ கிளி பேர் வச்சிருக்கு ஆதாம் ஏவால் அப்படின்னு சொல்லி முதல் பெயரை வந்து முதல் மனிதனாக நம்ம வந்து திசமாத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. நீ இப்போ சொல்லும் போது வந்து ஒரு ஆண்மக்கள்கிட்ட வாங்கின விஷயமா இருக்கலாம், ஆனால் ஒரு ஒரு ஃபேண்டஸியான ஒரு மாதிரி கற்பனையில் வந்து அந்த மாதிரி கூட இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மற்ற போய் கேட்குறவங்களுக்கு வந்து இல்லை, அது அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து. ஏன்னா இது வந்து நடந்தது தாமஸ் ஆல்வா எடிசன் டோட்டலாக கொடுத்துருக்காரு, சயின்ஸ் ரீதியாக என்னடா நடந்துச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது அது ஒன்றும் பண்ண முடியாதுல, சிந்திச்சா. இல்லை அதான் இல்லை, ஒருத்தர் ஒரு சில பேர் சந்தேகம் வரலாம். இப்போ நீங்கள் ஒரு ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு இதை வாங்கியிருப்பீங்க, ஆனால் பட் கேட்குற சில பேர்களுக்கு அந்த சந்தேகம் வரலாம். இல்லை வரலாம், வேறு வரலாம், இது முழுமையாக முதல்ல ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அடுத்து இந்த வரலாற்று சம்மந்தமாக விட்டுருங்க, அறிவியல் ரீதியாகவும் சில விஷயங்கள் ஏதாவது பயந்துருக்காங்களா? இப்போ உதாரண செவ்வாய் கிரகம் விஷயங்கள் நிறையா. இப்போ செவ்வாய் கிரகத்தை பற்றி இப்போ எல்லாம் போய் எங்கள் மனுஷன் வாழலாங்க, கண்டிப்பாக அந்த மனிதர்கள் வாழ முடியாது. செவ்வாய் கிரகம் வந்து 1995 ஷூ லெவி மேக்கர்னு ஒன்று வந்து வியாழன் கிரகத்தில் மோதிச்சு, ஞாபகம் இருக்குல்ல, அதோடைய பலமான மோதுதல் வியாழனை ரொம்ப பாதிச்சு அந்த அதிர்வு வந்து செவ்வாய் கிரகத்தையும் பாதிச்சுதுரா அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த அது வந்து ஆக்சுவலாக செவ்வாய் கிரகம் வந்து மனிதன்லாம் வாழ முழுக்க அது எம்டியாக இருக்கிற ஒரு கிரகம், அது அதில் யாருமே கிடையாது. பட் இந்த மோதலில் வந்து சில வாயுக்கள் உள்ளே போய் உயிர் வரக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கிற தாவரங்களோ உயிர் பெறக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அதில் இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே எல்லாமே தாவரம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, ஆனால் தண்ணியை போய் நீ நெருங்க முடியாது, தாவரத்தை தொட முடியாது. ஸோ செவ்வாய் கிரகம் அப்படிங்கிறது தொட முடியாது, அந்த தாவரம் வந்து விஷமாக இருக்குது, விஷமாக இருக்குது. அதாவது ஒரு கல் போட்டு பார்த்துருக்காங்க இந்த தாவரத்தில், அந்த கல் அப்படி கரைச்சி போட்டிருக்கு, எது அந்த செடி அவங்க கொடுத்துருக்குற செய்தியில். அதே மாதிரி தண்ணி வந்து தொட்டால் அப்படி கொதிக்கும் தண்ணியாக இருக்குது. ஸோ அங்கே மனிதன் வாழ்வதற்கு சாத்தியமே இல்லை. அங்கே யார் வாழ்ந்தாங்கன்னா டைனோசர்ஸ் பார்த்திங்கன்னா ஜந்துக்கள்,
அந்த கூட்டம் அதுக்கப்புறம் அப்படியே வளர்ந்து மனித பிரிவு வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் முடிச்சிட்டேன். இன்னொரு உண்மை என்னன்னா, மின்சாரமே காணாத ஒரு கிரகம் செவ்வாய் கிரகம் தானே. இறுதி வரைக்கும் மின்சாரம் அந்த கிரகத்தை கொடுக்கவே இல்லையா. அதனால் மின்சாரம் இல்லாத கிரகம்னா செவ்வாய் கிரகத்தில் பொறுத்த வரைக்கும் மனிதன் வாழவே முடியாது அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, செவ்வாய் கிரக மனிதர்கள் வந்து பயன்படுத்தினதான் வந்து தேர் அப்படின்னாங்க. நம் பாரதத்துக்கு வந்து ரதம் தான், தேர் கிடையாது. ஸோ அங்கே அந்த தேரை கண்டுபிடிச்சதுனால அந்த தேரை வந்து அப்படியே அந்த சாயலை நம்ம பூமிக்கும் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு பூமி உழுக்கப்படும் போதும் இங்கே இருக்கிற மிக விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு புராதன சின்னங்கள் அப்படிம்பாங்கள்ல, இதை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு ஒரு மாலை ஒரு பூமியில் வச்சுருவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுது? ஏன்னா நம்ம மொத்தம் நம்மளை சுற்றி 38,000 கோடி பூமிகள் இருக்கு. இதே மாதிரி பூமிகள், ஆமாம், 38,000 கோடி அதுலேயே மனிதர்கள் இருக்காங்களா? வாழ்ந்து வாழ்ந்து முடிஞ்சு 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 அப்படியே எல்லாமே இருக்குது. இப்போ நம்மளுடைய பூமியில் நம்ம இறுதியை நோக்கி இருக்கோம். அதாவது எல்லாமே அந்த வாழ்ந்து அந்த உலகம் அழிந்து அது எம்டியாக இருக்குது. எம்டியாக இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து இப்போ நம்மளது இறுதி. இதுக்கப்புறம் இந்த பூமி 8வது வரையோட இது க்ளோஸ், அவங்க சொல்கிற கணக்கு. இதுக்கப்புறம் ப்ராசஸ் கிடையாது இந்த பூமியில். இது எப்போ அப்போ இதோட இறுதி இருக்குன்னு சொல்கிறீங்க? இது வரைக்கும் இருக்கும். இது ஒரு இதாக அவங்க சொல்கிற கணக்கு என்னன்னா, ஒவ்வொரு பூமிக்கும் மின்சாரம் வந்து இறுதி யுகத்தில் 200 ஆண்டுகள் மட்டுமே வழங்கப்படும். அப்போ நமக்கு எப்போ மின்சாரம் வந்துச்சுன்னு ஒரு கணக்கு பண்ணிங்கன்னா 200 வருடங்கள் கணக்கு போட்டால் அதோ அதுக்கு நெருங்கும் போது பூமி முடிச்சிடுவாங்க. இறுதி யுகத்தின் அடையாளங்கள்னு சிலது இருக்குது. அது வந்து தண்ணீர் வந்து நம்ம விலை கொடுத்து வாங்க தொடங்குறது. அதுக்கப்புறம் வந்து இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அது சுருங்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கு சென்று வந்தீர்கள் அப்படின்லாம் இருக்கும், அப்புறம் எங்கே போன அப்படின்மா. ஸோ வார்த்தை சுருங்குதல் வந்து இறுதி யுகத்தின் அடையாளங்கிறாங்க. கடலின் அளவு பெருகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அடுக்குமாடி குடியிருப்புகள் அது அதிகம் வரும்டா. எதுக்குன்னா, அந்த மனிதனை வந்து நாங்கள் ஒரு இப்போ ஒரு 10 லட்சம் பேர் இந்த தடவை இந்த பூமியில் இருந்து தூக்கணும் அப்படின்னு முடியும்னா, எங்களுக்கு ரொம்ப சௌகரியமான விஷயம் வந்து அடுக்குமாடி குடியிருப்பு தான். ஸோ அதை மனிதனுக்கு வந்து மென்டலி செட் பண்ணி இறுதி யுகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பாரு அடுக்குமாடிகளாக உருவாகிட்டுருக்கும். ஸோ அது ஒன்று. பெண்களின் அதீத சுதந்திரம், இதெல்லாம் வந்து இறுதி யுகத்தின் அடையாளம். ஸோ அப்போ இதெல்லாம் நோக்கி வந்த உலகம் மலியிருக்கான காலம். ஆமாம், அதாவது 200 வருஷம் மின்சாரம் அவ்வளோதான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இந்த மாதிரி விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ சமீபத்தில் வந்து பரபரப்பானது வந்து பொன்னியின் செல்வன், அந்த நாவலாக இருக்கட்டும், பட் அந்த தஞ்சை பெரிய கோவில் இந்த மாதிரி இதில் வரலாற்றில் நமக்கு தெரிஞ்ச சான்றுகள், இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு ஆன்மாக்கள் பேசி? தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதாவது கருவூரார் சித்தர் இருக்கார்ல, அவரு தான் அந்த கோயிலை கட்ட சொல்லி ராஜராஜ சோழனை கபல் பண்ணார். ஏன்னா ராஜராஜ சோழன் எப்பவுமே போரில் தான் இருப்பான். அப்புறம் நேராக போய் சிவன் அந்த போர்க்களத்திலே போய் சொல்லியிருக்காரு, அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீ வந்து சிவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்கணும் வா அப்படின்னு சொல்லி வந்து அவர் அசால்ட்டாக வந்திருக்கார். வந்துட்டு கருவூரார் வந்து அதை பற்றி டீட்டெயில் பண்ணியிருக்கார். டீட்டெயில் பண்ணும்போது மிரண்டு போய் ராஜராஜ வேலையை ஆரம்பிச்சிருக்கார். எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த மாடல் 1000 மனிதர் மாடல் பண்ணி அந்த 365 நாளும் எங்கெங்கே சூரியன் வரும் அது வரும் இது வரும் எல்லாத்தையும் இது பண்ணி சந்திரன் எப்படி வரும், ஸோ அந்த ஆட்களை வச்சு ஃபுல்லாக இது பண்ணிட்டு கோயிலை வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து இன்றைய ராஜஸ்தான் பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து ஒரே கல்லும்பாங்கல்ல, அந்த கல்லை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வரும்போது 10,000 கிராமம் அழிஞ்சிச்சுங்கிறாங்க. அந்த கல் வரும்போது 10,000 கிராமங்கள் அழிஞ்சு அந்த மக்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு வயிறு எரிஞ்சு சொன்னாங்க, அவன் இப்படி ஒரு கோயில் வந்து தேவையா அப்படின்னு. அது ஒன்று. அப்புறம் கோயிலெல்லாம் வந்து இவரெல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாம் முடித்து இப்போ சித்து கருவராசருக்கு என்னென்னா, அவருக்கும் 12 சீடர் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சமஸ்கிருதத்தில் இருக்கிறதெல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கிறார். மந்திரங்களை ஃபுல்லாக மொழிபெயர்க்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் ஆலயம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கடைசியில் வந்து ராஜராஜனுக்கும் கருவூராருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. என்னன்னா, இவர் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரத்தை சொல்லணுங்கிறார் வேறு ராஜராஜன், அவர் தமிழில் தான் பண்ணுங்கிறார். இல்லை முடியாது அப்படின்னோன்னா செம கோவப்பட்டு ஒரு சிற்பி என்ன பண்ணியிருக்கான், கருவூரார் மேலே இருந்த பாசத்தால் அவர் மாதிரியே ஒரு சிலையை வடிச்சிருக்கான். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுரங்க மாதிரி இருக்குமாம்மா. இன்றைக்கி இருக்கிற மாயவரத்தை வழியாக அது வெளியே வரணும். ஸோ அதில் என்ன பண்ணிட்டார், இறங்கிட்டு இந்த கல்லை சாத்து அரச குடும்பத்தை சேர்ந்த எவனும் இந்த ஆலயத்திற்கு வரக்கூடாதுங்கிற ஒரு சாபத்தை விட்டுட்டு இறங்கி போனார். அதோடு மனமுடிஞ்சு போயிட்டார் ராஜராஜ். அவர் பேரில் நடக்கலையாது,
அவர் பையன் வந்தாலும் பண்ணார். ஸோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு வரலாறு கொடுத்தாங்க. எல்லாமே புக்காக செய்தியாக இருக்கும் உங்களுக்கு, புக்கு புத்தகங்களாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவர் காஞ்சி பெரியவர் பேசிட்டு நிறைய பேசுவார். பேசும்போது நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, ஏங்க பிரபஞ்ச ரகசியம் வந்து இப்போ தான் உடைக்கிறீங்களா இல்லை புத்தருக்கு தெரிஞ்சு அவர் ஆஃப் ஆகிட்டாரான்னு கேட்கும்போது, புத்தர் ஏன் அமைதியானார்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னார். இம்மால் இருக்கிற ஆன்மை விட்டு பெற முடியாது போல இருக்கு. இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்மளுடைய ஆன்ம பலத்தை குறைக்க ரொம்ப குறைக்கிறது ஆடம்பரம் தான். ஆடம்பரத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ஆன்ம பலம் போச்சு. இந்த ஜாதி எப்படி உருவானது ஏதாவது ஒரு இது இருக்கா? அப்போ தான் சொல்லியிருக்காங்க, அதாவது உலகத்திலேயே மிக பெரும் சாபமான விஷயம் பாரதத்தில் நடந்தேறியதுன்னு. சரி, உலகம் படைக்கப்பட்டது, ஆண் பெண்லாம் வந்துட்டாங்க, எதுக்கு இந்த ஆண் பெண்ணை படைக்கணும், அதான நோக்கம் என்ன? இதுதான் நான் தேடின கேள்வி. வணக்கம், நான் சினேகன் பேசுகிறேன். வாவ் தம்லா, இந்த யூடியூப்பை, இந்த நிகழ்ச்சி, அவங்க போகிற எல்லா நிகழ்ச்சியுமே பிடித்திருந்தால் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நல்ல தகவல்களை தருகிற ஊடகங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்கள். நன்றி, வணக்கம்.